அஃபிஷியல் தமிழன் டோர்னமெண்ட். ஸோ இப்போனா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த டோர்னமெண்ட் நடத்துகிறோம் தமிழில் இருக்க தமிழ் பீப்புள்னால. ஸோ என்ன டோர்னமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழன் டோர்னமெண்ட் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேசிடுவோன்னு ரூல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் வந்து எமுலேட்டரோ ஹேக்ஸோ எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா வந்து அடுத்த மேட்ச்க்கு அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ தயவு செய்து வந்துடாதீங்க, இப்பயே சொல்லிட்டு அதாவது ஹேக் போட்டிருந்தீங்க தயவுசெய்து வந்துடாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது உங்க எல்லாருக்கும் பிரச்சனை. ஓகே, ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட டீம் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. எத்தனை டீம் ரெஜிஸ்டரோட இதுவாகிக்கிட்டோம். ஸோ இதில் என்ன பண்ண எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னதுன்னா வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து நாங்கள் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்போம். அந்த ஃபார்மை போயிட்டு லீடர் வந்து போய் ஃபில் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது கண்டிப்பாக வந்து அந்த ஃபார்ம் ஃபில் பண்ண மெயினாக அதில் இருக்க எல்லாமே ரெக்குயர்டான விஷயம். ஸோ ஒன்றுத்தையும் மிஸ் பண்ணாமல் இது பண்ணுங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கார்ட் லிங்க்கில் விட்டு அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இது எல்லாத்துலையும் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் யாருக்குன்னு மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து லீடருக்கு மட்டும்தான். தயவுசெய்து மெம்பர்ஸ் வந்தீங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது நிறைய சேட்ஸ் வந்துட்டு இருக்கோம். லீடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இங்கே ஒரு தடவை இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் அதுக்காக தான் இங்கே வந்து நாங்கள் கேட்குறது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நாங்கள் ப்ரைஸ் அமௌண்ட்டுக்கு இப்போ வந்துடுவோம். ஸோ ப்ரைஸ் அமௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸ் அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை பேர் வராங்களோ வரட்டும், கடைசி மாதத்தில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் யார் வராங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளேஸோட ஸ்குவாடுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு டீம்மேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது மொத்த ஸ்குவாடுன்னு நான் சொல்ல ஒவ்வொரு டீம்மேட் நாலு பேர் இருப்பாங்க, நாலு பேருமே பார்த்தீங்கன்னா ஆளுக்கு 150 பிசி கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வாய்ப்பை. ஸோ அடுத்தது செகண்ட் ஸ்குவாட் அதாவது செகண்ட் ப்ளேஸ் வர ஸ்குவாடுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் அதாவது ஒவ்வொரு ஈச் மெம்பருக்கு பார்த்தீங்கன்னா 110 பிசி நல்லா இருந்தாச்சும் 110 பிசி ஒவ்வொரு டீம்மேட்டுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஸ்குவாட் கடைசி ப்ளேஸ் வர ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேயருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீம்மேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 35 பிசி கிடைக்கும். ஸோ இதோட ரொம்ப அதிகமாக வைக்க முடியாது பிகாஸ் ஸ்பான்சர்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப கம்மியான ஆட்களை தான் பண்ணுறாங்க. இது வந்து சரி தமிழர்களால் நம்ம முடிஞ்ச நம்ம பண்ணுவோண்டா அப்படிங்கிறது ஊருக்கு காட்டுறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி ஒரு இது பண்ணுறோம். ஸோ யாரும் தயவுசெய்து எல்லோரும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஷேர் பண்ண முடியுதோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ எத்தனை ஸ்குவாடு தான் பிரச்சனை கிடையாது. கடைசியில் பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரைஸ் அமௌண்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பான்சர் தேவை நண்பா. ஸோ ஸ்பான்சர் பார்த்தீங்கன்னா வந்து யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரேஜ் ஸ்லாட் நிறைய பேர் வந்து ஒயிட்டி சேனல் வச்சிருப்பீங்க, ஸ்பெக்ட்ரேஜ் ஸ்லாட் வேணும் வந்து கேட்பீங்க. நான் இப்போயே சொன்னேன் ஸ்பெக்ட்ரேஜ் ஸ்லாட் யாருக்கெல்லாம் கிடைக்கும்னா ஸ்பான்சர் பண்ணுறவர்களுக்கு மினிமம் ஸ்பான்சர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா. ஒரு சில இருந்தால் ஸ்பான்சர்ஷிப் அதாவது ஸ்பெக்ட்ரேஜ் ஸ்லாட்டுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா 20 ருபீஸ் அந்த சொல்கிற விரும்பல சுட்டுருங்க. ஸோ மினிமம் 50 ருபீஸ். ஸோ யார் கொடுத்துருக்கீங்களோ அது வந்து அதுவும் ஃபஸ்ட்டு 10 பேர் தான், ஏன்னா 10 ஸ்பெக்ட்ரேஜ் ஸ்லாட் தான் இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து மினிமம் 50 ருபீஸ் யாரெல்லாம் வந்து சீக்கிரமாக தரீங்களோ, ஸோ உங்களால் 50 ரூபா மினிமம் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்பெக்ட்ரேஜ் ஸ்லாட் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் வந்து வாங்க, ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வாங்க. உங்களோட நீங்கள் கிளான் வச்சுருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ உங்களோட கிளான் மெம்பர்ஸ் கூட்டிகிட்டு வாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் அந்த ஃபார்மில் கொடுத்த மாதிரி தயவுசெய்து ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க நண்பா. யாராவது ரெஜிஸ்டர் பண்ணாமல் உள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் கிக் அவுட் பண்ணுவோம். ஸ்பெக்ட்ரேஜ் ஸ்லாட்டில் அதுவும் போயிட்டு உக்காந்தீங்கன்னா அது நீங்கள் உங்கள் ஸ்குவாடில் வந்து நீங்கள் உட்காந்து மெயினாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்குவாடில் உட்காந்துங்க, வெளியே எங்கேயும் போகாதீங்க. உங்கள் டீம் லீடரோட டீம் லீடர் மட்டும்தான் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கும், ஏன்னா வந்து டீம் மேட் எல்லோரும் கூட்டுறது. ஸோ டீம்மேட் அதாவது டீம் லீடருக்கு நான் சொல்கிற ஒரு அட்வைஸ்னால் பார்த்தீங்கன்னா நாங்கள் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கார்ட் அடிச்சு நீங்கள் பேசிக்கோங்க இத்தனை மணிக்குறா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் இருக்குது இந்த டோர்னமெண்ட் டவுட் இருக்குது அந்த மாதிரினா நீங்கள் வந்து எங்களோட டிஸ்கார்ட் சர்வர்லேருந்து கேட்கலாம். அதில் டோர்னமெண்ட் டெக்ஸ்ட் ஹெல்ப்பும் வச்சுருக்கோம், வாய்ஸ் ஹெல்ப்பும் கேட்டு வச்சுருக்கோம். ஸோ அதில் கண்டிப்பாக நீங்கள் யாராவது கூப்பிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு எங்களால் சீக்கிரமாக நாங்கள் வந்து அங்கே உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்றோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸ்பெக்ட்ரேஜ் ஸ்லாட் யார் வந்தாலும் கிக் அவுட் பண்ணால் ஸ்பான்சரை தவிர ஸ்பான்சரு கண்டிப்பாக நீங்கள் உள்ளே இருக்கலாம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணாமல் யாராக இருந்தீங்கனாலும் கிக் அவுட் பண்ணுவோம். ஸோ அதை மறந்துடாதீங்க. வேறு யாரும் இன்வைட் பண்ண முடியாது மெயினாக. ரூம் ஐடி பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட குரூப்பில் தனியாக க்ரியேட் பண்ணி கண்டிப்பாக தருவோம். ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் அதாவது எல்லா டோர்னமெண்ட்லேயும் கொடுக்கறது தான். கில் அதிகமாக எடுத்த ஒரே ஒரு நபருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 368 பிசி கிட்டத்தட்ட வருது. கரெக்டாக உங்களுக்கு அக்யூரேட்டாக சொன்னால் 368, ஒரு ரவுண்டாகவும் சொன்னால் 350 பிசி கிடைக்கும். ப்ளஸ் உங்களோட நீங்கள் வந்து ஒரு கண்டிப்பாக டாப் த்ரீயில் வருவீங்க. கண்டிப்பாக டாப் த்ரீயில் இருந்தால் மட்டும்தான் உங்களை எடுப்போம் நாங்கள். அந்த எலிஜிபிலிட்டி பார்த்தோம்னா டாப் த்ரீயில் இருந்ததுன்னா மட்டும்தான். ஸோ டாப் த்ரீலாம் வேறு யாராவது செலக்ட் பண்ணிட்டு போயிடுவோம். அதாவது டாப் த்ரீயில் மெயினாக இருக்கணும். ஸோ டாப் த்ரீயில் இருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த 368 பிசி ப்ளஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளஸ் வந்துருக்கீங்கன்னா ஈச் டீம் பார்த்தா 150 பிசி சொன்னோம். ஸோ 368 ப்ளஸ் 150 பிசி உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு நாளுக்கு ஆட் ஆகும். அதாவது இந்த டோர்னமெண்ட்டில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போயே சொல்லிடுறோம், அடுத்த ரெண்டு நாளில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த ரெண்டு நாளுக்குள்ளே நாங்கள் வந்து உங்களோட ப்ரைஸ் அமௌண்ட்டை அனுப்பி வச்சுருவோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா அதோடய ஹெல்ப்லைன்லாம் வந்து நாங்கள் கொடுத்துருவோம், டிஸ்கார்டில் இது பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த டோர்னமெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் மட்டும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். எத்தனை ஸ்குவாட் வந்தாலும் பரவாயில்ல, வச்சு செய்வோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்குள்ளே தான் பிரச்சனையே வரும் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா. ஸோ மறக்காதீங்க, எல்லோரும் உள்ளே வந்து ஜாலியாக விளையாடுவோம். வாங்க காய்ஸ், வாங்க, லெட்ஸ் கோ இன்சைட் த டோர்னமெண்ட்.